அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த பா பதிவில் காகபூஜண்டர் அவர்கள் இயற்றிய பெருநூல் காவியம் அதிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இது வந்து காகபூஜண்டர் வசிஷ்டர் மாமுனிக்கு பல்வேறு யோக நுணுக்கங்களை கூறி தான் எவ்வாறு இந்த நிலையை அடைந்தோம் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்றார் இது வசிஷ்டருக்கு எடுத்து கூறுவதாக இருந்தாலும் உலக மக்கள் நலம்பெற வேண்டும் வாழ்விலே இந்த உடல் உயிரிலே நலம்பெற வேண்டும் என்பதை நோக்கத்தோடு இதை அவர் வெளியிடு வெளியிடு வெளியிட இருக்கின்றார் பாடலை பார்ப்போம் வர்த்தமுடன் ஆதாரம் செவிதூரம் கேட்பதுடன் கவுனம் பாய்தல் அரிகால மறிவதுடன் சடலத்தாலே மறுவுடலை பகுத்தறியும் வர்த்தம் மானம் செரிகால மித்தனையும் மறிதல் கொண்டு சேர்ந்தோம் நாம் இருவருமே இன்று காலம் குறிகால மறித்துணர்ந்த காலந்தண்ணீர் கொண்டுணர்ந்து குறியை நோக்கினேனே இந்த பாடலில் திரிகால வருத்தமுடன் ஆராதாரம் திரிகாலம் என்பது வந்து ஏற்கனவே சென்ற பாடல்களை அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது திரிகாலம் என்பது இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூன்று காலங்களையும் திரிகாலம் மூன்று காலங்கள் இறந்த காலத்திலே ஒரு நிகழ்ச்சியை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் நிகழ்காலத்திலே இவர் என்னென்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை இருந்த இடத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் தூரதிருஷ்டி அல்லது ஞான திருஷ்டி எதிர்காலம் எதிர்காலத்திலே இவர் என்ன நினைக்கின்றாரோ அது நடக்கக்கூடிய தன்மை ஏற்படும் இதுதான் திரிகால வருத்தமுடன் ஆராதாரம் இந்த ஆராதாரம் ஆதாரம் என்பது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்னா இந்த ஆர் ஆதாரம் எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த திரிகால தன்மையை கொடுக்கும் செவி தூரம் கேட்பதுடன் கவனம் பாய்தல் இந்த செவி ஆனது எங்கவோ பேசக்கூடிய வெகு தூரத்தில் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எல்லா ஒலிகளையும் இங்கிருந்தபடியே கேட்கும் ஆற்றல் பெற்றவுடன் செவி தூரம் கேட்பதுடன் கவனம் பாய்தல் அதாவது மௌனத்தாலேயே எல்லாம் பாய்ந்து இங்கிருந்து எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் அரிகாலம் அறிவதுடன் சடலத்தாலே இந்த அரிகால அறியக்கூடிய எல்லா விதத்தையும் இந்த காலம் அறிவதுதான் மிகச்சிறந்தது சடலத்தாலே இது எதுவும் முடியாது பருவுடலை பகுத்தறிவும் வர்த்தமானம் செரிகால மித்தனையும் அறிதல் கொண்டு இந்த காலத்திலேயே அறிய வேண்டியதை அனைத்தையும் அறிந்து கொண்டு வாழ்விலே உயர வேண்டும் சேர்ந்தோம் நாம் இருவருமே இன்று காலம் இந்த மாதிரி நம்ம எல்லோருமே நம்ம இருவருமே இந்த யோக பயிற்சியிலே முன்னேறி நாம் அறிவு நாம் அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து கொண்டோம் குறிகாலம் அறிந்துணர்ந்த காலந்தண்ணீர் கொண்டுணர்ந்து குறியை நோக்கினேனே இப்படி இதெல்லாம் நமக்கு வாய்க்கக்கூடிய ஒரு இடம் இருப்பதை அந்த குறியையே நோக்கி இருக்க வேண்டும் அதுதான் இந்த உச்சந்தலை வாசியோகத்தின் மூலமாக இது நடக்கும் என்று கூறுகின்றார் நோக்கினே நிதையணிந்து வசிஷ்டர் தானும் நுவலுமென்று சொல்லவுமே அடியேனுந்தான் ஆக்கியே எதை வெளியாய் பேச வேண்டும் சற்றுமென கேட்கவுமே வசிஷ்டரப்போ பாக்கியில்லா தெல்லமுதும் சொல்ல வேண்டும் தெல்லாமும் சொல்ல வேண்டும் பண்பாய் மானிடர் பிறர்க்கு மார்க்க முந்தி தாக்கியே சொல்ல வேண்டும் என்று கேட்க அந்தரமாய் வசிஷ்டருக்கு சொல்லினேனே இப்படி வசிஷ்டருக்கு நோக்கியே நிறைந்து நிழந்து வசிஷ்டர் தானும் இதை எல்லாத்தையும் நோக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வசிஷ்டருக்கு நுவல சொல்ல வேண்டும் அது சொல்லக்கூடியது இந்த வெளியாகிய பேச வேண்டும் என்றும் கேட்கக்கூடிய அனைத்தையும் சாற்றும் என கேட்கவும் வசிஷ்டர் அப்போது பாக்கியிலா எல்லா விதத்தையும் சொல்ல வேண்டியது அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் வசிஷ்டருக்கு அந்தரங்கமாய் இதை எல்லாத்தையும் நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொல்லுகிறேன் பெண்களுக்கு கற்ப பூச்சி தொன்று தொட்டு நாம கிள்ளுகிறேன் பெண் மரங்கள் காய்ப்பதை காய்ப்பதை போல் கற்பமங்கை முன்னாடி கன்னிகாலம் தொல்லுலகில் சதைக்குஞ்சி உள்ளிருக்கும் தொடர் மனதை வென்றவர்கள் கண்ட காட்சி நெல்லுகிறேன் புருஷரன்றி பிள்ளையுண்டோ நீர்வினவும் சொல்லுகிறேன் மார்க்கந்தானே இந்த பாடலில் பெண்களுக்கென்று ஒரு கர்ப்ப பூச்சி கற்பப்பை உண்டாகும் அது தொன்று தொட்டு நாமான வருந்தன்னை இது காலந்தொட்டு தொட்டு இது தானாகவே இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த கற்பப்பை உருவாகும் கிள்ளுகிறேன் பெண் மரங்கள் காய்ப்பதே போல் இந்த எப்படி பெண் மரங்கள் காய் கனிகளை கொடுக்கிறதோ அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு உள்ளுக்குள்ளாரேயே அந்த கர்ப்பப்பையானது வளரும் கர்ப்பமங்கை முன்னாடி கன்னிகாலம் இந்த கர்ப்பம் அடையக்கூடியதற்கு முன்னாடி பெண்கள் இருக்கக்கூடிய நிலை வந்து கன்னிகாலம் எந்த எந்தவிதமான ஒரு உள்ளே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலத்தை கன்னிகாலம் என்று சொல்வார்கள் தொல்லுலகில் சதை குஞ்சி உள்ளிருக்கும் அதாவது கற்பம் மங்கை கற்பம் அடைந்ததுக்கப்புறம் சதையாக ஒரு குஞ்சி அந்த கற்பப்பையிலே உள்ளிருக்கும் தொடர் மனதை வென்றவர்கள் கண்ட காட்சி இந்த தூய மனத்தினை உடையவர்கள் இதை கண்டு கொண்டவர்கள் கண் கண்டு கொண்டும் காணக்கூடிய அளவுக்கும் வந்துவிடும் நில்லுகின்றேன் புருஷனின்றி பிள்ளையுண்டோ இந்த பிள்ளை உருவாவதற்கு புருஷன் என்பவன் மிக முக்கியமாக தேவை என்றும் சொல்ல முடிகின்றார் நீர்பினவும் சொல்லுகின்றேன் மார்க்கம் தானே இந்த மார்க்கத்தை உனக்கு சொல்லுகிறேன் மார்க்கமிந்த புல் பூண்டு செடி மரங்கள் மண்ணிருந்த நீருண்டு காய்த்தாலும்தான் ஆர்க்கிந்த வகை தெரியும் மரத்திற் பெண்ணும் ஆண் மடலு ஆண் மலடு என்று சொல்ல கேட்பதுண்டு பார்க்குளிதை நீரறிவிர் மண்ணுன்னுள்ளே பல பேரும் பார்த்தறிவார் ஈசல் புத்தை நோக்குமிதை உள்ளிருந்து விடுத்த காலம் நுட்பமே வாய்ந்திருக்கும் பூமிதானே அப்புறம் வந்து இந்த மார்க்கமிந்த புல் பூண்டு செடி மரங்கள் எப்படி இந்த புல் பூண்டு செடி மரங்கள் எல்லாம் மண்ணிலிருந்து நீருண்டு மண்ணில் இருக்கக்கூடிய நீரை நீரை உண்டு காய்த் காய்க்கின்றதோ இந்த விதமான வித் வகை தெரியும் இதெல்லாமே ஆருக்கு இந்த வகை தெரியும் இந்த மாதிரியான வகையெல்லாம் தெரிந்தவர்கள் மரத்திற்கு மரத்திலேயும் பெண்ணுண்டு ஆணுண்டு ஆண் மரமும் உண்டு பெண் மரமும் உண்டு பெண்களுக்குத்தான் மலடு என்பது இல்லை ஆண்களுக்கும் மலடு என்று சொல்ல கேட்பது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு மண்ணுக்குள்ளே பல பேரும் பார்த்தறிவார் அதே மாதிரி மண்ணுக்குள்ளே பல பேர் பார்த்துருக்காங்க ஈசல் புத்து இந்த வந்து ஈசல் புத்து பார்த்தீங்கனாக்கா மண்ணுக்குள்ளாரே இருக்கும் ஆனால் அது சாதாரணமாக எல் வீடுகளில் கூட இப்போ பார்க்கலாம் ஒரு பீரோ இந்த மாதிரி மர பீரோ இல்லை ஜாமான் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா வீட்டுக்குள்ளாரே கூட அந்த ஈசலானது வந்து அங்கே மண் புற்றை உண்டாக்கி அந்த மரத்தை முழுவதுமே அரித்து எடுத்துவிடும் ஈசல் இன்னும் வந்து எப்படி நோக்குமதை உள்ளிருந்து வெடித்த காலம் நுட்பமே வாய் திறக்கும் பூமி தானே இதை வந்து இந்த ஈசல் எப்படி பூமியிலே வெடித்து வெளியிலே வருகின்றதோ அந்த மாதிரி பெண்களுக்கு உள்ளே உள்ள குழந்தையானது தானாக அந்த காலம் வரும்பொழுது வெளியிலேயே அந்த குழந்தை வெளிவரும் பூமிப்போர் போர் பெண்ணணங்கும் புருஷனாலே பூத்திறக்க கூடியதால் வாய் காமியாய் நாமினங்கி நீரை வாங்கி கருவுருவாய் நாமோமும் சிசுவின் பூச்சி நேமியோ தந்தையுட நீரை உண்டு நீண்டுடலும் பெரிதாகி சிலது நாளிர் சாமியாடையிடவே சாப்பாடுண்டு தர்க்கித்தென் நீபாறு ஆண் பெண்ணென்றே அதே மாதிரி பூமி பெண் பூமி பூமிப்போர் பெண்ணணுங்கும் புருஷராலே இந்த பெண்ணுக்கு புருஷராலேயே பூத்திருக்கக்கூடியதாய் வாய் திறந்தே அந்த பெண் பேதி விட்டால் அப்பொழுது கற்பப்பையானது வாய் திறந்து இருக்கும் அப்படி வாய் திறந்து இருக்கக்கூடிய நேரத்திலே காமியமாய் காமத்தாலே அங்கே மின இணங்கி ஒன்று கூடி காமத்தின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சக்தியை நீரை உள்ளே வாங்கி கரு உருவாய் ஆனோம் அந்த கர்ப்பப்பையிலே நாம் புருஷராலே நாம் அதாவது ஆண்களாலே நாம் கருவுருவாக நாமாமோ சிசுவின் பூச்சி இங்கே தான் சிசுவின் பூச்சியாக ஆகிறோம் நேமியோ தந்தையுடைய நீரை உண்டு அந்த பூ உள்ளே கற்பப்பையிலே உள்ள இன்னொரு தாயினுடைய சக்தியும் அங்கே தந்தையினுடைய சக்தியும் ஒன்று சேரும் பொழுது அதை ஒன்று கொன்று சாப்பிட்டு தந்தையுடைய நீரை உண்டு தந்தையின் இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீரை உண்டு நீண்டு உடலும் பெரிதாகி சிறு சிறிது நாளீர் இந்த தந்தையினுடைய நீரை உண்டு சிறிது நாளில் பெரிதாக சாப்பாடுண்டு தாய் உண்ணக்கூடிய உணவுகள் மூலமாகவும் ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ நம்ம உற்பத்தி ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆண் பெண்ணின் கூர்விதங்கள் மார்க்கந்தன்னை அறகிறேன் பெண்ணாடியதன் முன்னேதான் காணிந்த சூரியனார் மடிந்தபோது கலங்குவது வந்துவிடும் மறைவாஸ் மறைவார் சீவர் பூணித்த சூரியனார் வருவத வருவார் வந்தால் பூமி தண்ணீர் புற்றிசல் வந்தது போல் போல் தோணித்த சீவர்களின் புற்புண்டோடு தோன்றிடுவார் மண்ணிலிருந்தே தோறுவாரே இந்த ஆண் பெண்ணின் உற்பத்தி விதமான மார்க்கங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புல் பூண்டெல்லாம் எப்படி பூமியில் இருந்து புற்றீசல் வந்தது போல எல்லா ஜீவராசிகளும் இந்த மண்ணிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் முடிக்கிறாரு ஏறுவார் மண்ணினுடைய நிறம் போல் எப்படி என் நிறமண் மாறும் பாருபார் குழந்தைகள் போல் வருவாரப்பா பந்தடிக்கும் பாவனையோ போலோ போ பாவனை போல் ஓடுவார்கள் நீருயர ரனவினவ கூறுவார் போல் நிமிஷம் உறவாடியவர் பிரிந்தார் பின்னே வருவார்களே வந்தபோது வாசி மூச்சானதோடி உயர்ந்திருந்தார்கள் வாசி மூச்சடி தோர் உயர்ந்தாரே சாரி இந்த பாடல் அடுத்தது விளக்கத்தை பார்க்கலாம் அவர் வந்து இந்த ஏறுவார் மண்ணனுடைய நிறம் போலே இந்த மண்ணு எந்த மாதிரியான நிறம் இருக்கிறதோ அப்படி அவர்கள் மாறுவார்கள் அப்படி நிறம் எப்படி என்று எண்ணாதிர் அது எப்படின்னு சொல்லிட்டு எண்ணாதிர் நிறம் மண் மாறும் பாருவார் குழந்தை போல் வருவாரப்பா பந்தடிக்கும் பாவனையோ போலோடுவார்கள் இந்த பந்து எப்படி அடித்தாக ஓடுகிறதோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இந்த பூமியின் மீது ஓடி அந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி ஆடி ஓடி நிறமாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாரு தானிந்த மூச்சிருந்து வருமே வாசல் தாழ்மூக்கு முதல் வாசல் அகலந்தானே தேனிருந்த மன்ன தண்ணீர் தண்ணீர் கண்ட காட்சி செப்பினேன் பெண்ணானும் பிறக்கு மார்க்கம் வாணித்த வாகாய மண்ணில் மாந்தர் மங்கையரின் கற்பமதி லான் பெண்ணான ஊனித்த கற்ப கற்பர் சொல்லி வந்தேன் உத்தமனே ஆண் கற்பம் கேளும் நீரே இந்த பாடலில் பல்வேறு யோக நுணுக்கங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தானிந்த மூச்சிலிருந்து வருமே வாசல் இந்த மூச்சிலிருந்து தான் முதல் வாசல் வருகிறது தாழ்மூக்கு முதல் வாசல் தாழ்மூக்கு ஒரு முதல் வாசல் அகலந்தானே தேனிருந்த மன்ன தண்ணீர் கண்ட காட்சி இந்த முதல் வாசலிருந்து தான் தேன் தேனிருந்த மண்ண தண்ணீர் கண்ட காட்சி அங்கேருந்து தான் முதல்ல பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் பிறக்கும் செப்பினேன் பெண்ணாகும் பிறகு மார்க்கும் இந்த பெண்கள் எப்படி பிறக்கின்றார்கள் என்ற மார்க்கத்தை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வர சொல்கிறாரு மங்கையரின் கர்ப்பமதியில் ஆன பெண்ணான மங்கையரின் கர்ப்பமதி கர்ப்பத்திலே உண்டாகக்கூடிய தன்மைகளை பற்றி இவர் மதி என்பது சொல்லுகின்றார் ஒத்தமனே ஆண் கர்ப்பம் கேளும் நிறே இது பெண் கர்ப்பம் பெண்கள் எப்படி உண்டாகுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஆண் எப்படி உண்டாகிறேன்னு சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மீண்டும் அடுத்த ஆண்கற்பலட்சணம் பார்ப்போம் நன்றி இந்த பாடல் விளக்கங்கள் காக விளக்கம் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்